Welcome to the show, our Doctorgal Ayurvedic Kelvigal. Over Nalami, Arugim Sam, the Palavadmana Kelvigal, and you weaker than the Prekate, Telivana Badal Kitan Jitrakinga, and the Vakal Inicum, Arugim Sam, the Ungla Kelvigal Badalikar the Kaga, SRM and the R Siraputores are the Marthurkal Vandrakanga, Ning a call Penamendi number, Pujim Nangan Nangit, Nanga Indu, one with Nangan Nanga, and the R Siraputores are the Marthurkal Yarian, who can introduce Panera, Doctor Sangita, Magapiru Matru, Pentel Nalamarthur, Doctor Satya Murthy, Kurandikal Nalamarthur, Dr. Suresh Kumar, Pudu RV Sikichi Nibunar, Dr. Jayavel, LMBL Murthuver, Dr. Durema Valavan, Putunoi Kana Serapa Murthuver, Dr. CRK Balaji, Kadu Muku, Matum Tondai Kana Serapa Murthuver. Young R. Perkitime, Arogam Saranda, Palavathamana Kelvigalan, Kate Pinadilam, Nigel showed a first caller in a player Kanga, Wakita Pesalam. Good morning. Good morning, ma'am. Solomon, I'm going to tell you the baby face, ma'am. Okay, ma'am, go to Kelvin. Ma'am, April 38th வந்து எனக்கு டெலிவரி சொல்லிருக்காங்க. இன்னும் 20 டேஸ் இருக்கு. ஓகே மா. அந்த ஆம்னியாடிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹெர்மைன் அப்புறம் எலர்ஜின் அந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் டெய்லி. ஓகே. தொடர்ந்து பேசலாமா? 12 இன்க்ரீஸ் ஆயி 12 ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9 பாயிண்ட் சம்திங்ல இருந்து 12 ஆ இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அது நார்மல் லெவல் என்ன டெலிவரி வரையுமே இப்படி குடிச்சே தான் இருக்கணுமா டெய்லி? Okay, Dr. Sangeeta irukanga unga kelviku badalalipaanga ungalku ipo 12 cm solirkeenga laya ma adu vandu 12 illaya adu enik panninga and repeat if and the liker volume enik panninga அது ரொம்ப கம்மியா இருக்கு லைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்த்ஸ் ஆவே எலர்ஜின் அப்படினு சொல்லிட்டு அந்த பவுடர் குடிச்சிட்டு இருக்கேன் இப்போ 12ன்றது எனக்கு நீங்க பண்ண ஸ்கேன் மா அது வந்து 2 டேஸ் முன்னாடி பார்த்தேன் ஓகே தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் மா 12ன்றது கம்ப்ளீட்லி நார்மல் நீங்க வந்து இனிமே எலர்ஜின் கண்டினியூ பண்ணனும்ன்றது தேவை இருக்காது ஏன்னா 20 30th தான் அந்த 20 டேஸ் ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா செகண்ட் பிரெக்னன்சி ஓகேம்மா நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒரு இந்த ஏஃபை மட்டும் பார்த்துக்கோங்க தண்ணி எப்படி இருக்குன்றது மட்டும் குழந்தைய சுற்றி பட் இப்போ வரைக்கும் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் ஏன்னா வந்து நீங்கள் எடுத்த மெடிசின்ஸ்னால இது வந்து நார்மல் ஆயிடுச்சு ஏஃபை 9லேருந்து 12 ஆயிருக்குன்றது கம்ப்ளீட்லி நார்மல் நீங்கள் குழந்தை மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க டெய்லி 2-3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒரு எவ்ரி வீக்லி ஏஎஃப்ஐ மட்டும் செக் பண்ணிக்கோங்க டெலிவரி டேட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க ஓகேம்மா தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஜெயவேல் இருக்காரு சொல்லுங்க எனக்கு 51 வயசு ஆகுது சார் ரைட் லெக் முட்டி வந்து ரொம்ப எடுத்து அடி கூட வைக்க முடியல சார் காலை உங்க வயசு என்னமா 54 சார் நான் பிசியோதெரபிஸ் எல்லாத்தையும் நீ இன்ஜெக்ஷன் கொடுத்து போட்டுனேன் சார் ஆனாலும் ஒரு ஒரு வாரம் தான் வலி இல்லாத இருந்தது திருப்பி வலி ரொம்ப வலிக்குதுங்க சார் எடுத்து அடியே வைக்க முடியல ரெண்டு காலையும் வலி இருக்கா ஒரு கால அதிகமா வலி இருக்குது எடுத்து பாத்ரூம் பார்த்து கூட முடியலைங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிம்மா அதாவது இந்த முட்டு வலியை பொறுத்த வரைக்கும் வைத்திய முறைகள் போறதுக்கு முன்னாடி சில வந்து அடிப்படையாக நம்மளோட வாழ்க்கை முறையிலே கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் நார்மலாக 50-60 வயசு வரைக்கும் தேய்மானங்கள் எல்லாருக்குமே வரத்தான் போகுது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தேய்மானம் எல்லாருக்கும் உண்டு ஸோ வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னா காலம் அடித்து தரையில் உட்கார்றத அவாய்ட் பண்ணணும் படி ஏறி இறங்குறது ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் மூணாவது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து பேசிக்ஸாக பண்ண வேண்டியது இது போக வந்து தேய்மானத்தின் அளவை பொறுத்து மாத்திரை மருந்துகள் மட்டுமே சரியாகுமா இல்லை ரெண்டாவது ஃபிசியோதெரப்பி முறைகள் இருக்குது ஃபிசியோதெரப்பிலாம் வந்து எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது நிறைய மெழுகு ஒத்தரம் மிஷின் மூலமாக வந்து ஒத்தனம் கொடுக்குற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து முட்டுக்குள்ளே போடுற மாதிரி இன்ஜெக்ஷன்களே நிறைய வகையான இன்ஜெக்ஷன்கள் இருக்குது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுலேயும் வலி குறையலை அப்படிங்கும்போது அடுத்த கட்டமாக நம்ம ஆப்ரேஷனுக்கு வரலாம் ஆப்ரேஷனில் வந்து ரெண்டு வகையான ஆப்ரேஷன்கள் இருக்குது ஒன்று வந்து ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு முட்டுக்குள்ளே துளை போட்டு உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு சர்ஜரி இருக்குது
அது ரெண்டாவது வந்து முட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் இருக்குது. ஸோ இது நம்ம உங்களுக்கு தேய்மானத்தில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களே பொறுத்து நம்ம வந்து அதுக்கான வைத்திய முறைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேருன்னு எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், என் பேர் பவித்ரா, சேலத்துல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே பவித்ரா, உங்களோட கேள்வி என்ன? நாங்க ஃபர்ஸ்ட் பிரகனிசிங் மேடம், டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி இப்ப 8 மந்த்ஸ் ஆகும் மேடம். ஓகேம்மா, இப்ப செகண்ட் பிரகனன்சி வந்து இப்ப 1 மாசம் ஆயிடுச்சு மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சங்கீதா இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் டெலிவரியா சிசேரியனா? உங்களுக்கு மூக்குல வந்து எனக்கு ரொம்ப நல்லா உறுத்திட்டே இருக்கு 4 வருஷமா. என்ன பிரச்சனை தெரியல, வலி எடுத்துட்டு இருக்கு. யார்கிட்டயும் பேசுறது கூட இஷ்டம் வர மாட்டேங்குது. மூக்குல உறுத்தலும் வலி எடுத்துட்டு இருக்கு சார், லெஃப்ட் ரைட் சைடு மூக்குல. யார்கிட்டயும் பேசுறதுக்கு இஷ்டமே வர மாட்டேங்குது, சைலண்டாவே இருக்குன்னு தோணுதுமா சார்? எப்பயுமே ஒரு மாதிரி உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கா? எப்பவுமே உறுத்தல் இருந்துட்டு இருக்கு சார், யார்கிட்டயும் பேசுறதுக்கு இஷ்டம் வர மாட்டேங்குது சார், சைலண்டாவே இருக்குன்னு தோணுது. சில சமயம் அந்த உறுத்தல் வந்து கண்ணுல ஏதாவது வருதாமா? வீட்லயோ தூசி அதிகமா எக்ஸ்போஷர் இருந்துச்சு, நீங்க அதிகமா வந்து சுவாசிக்கிற இடத்துல கொஞ்சம் தூசி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த தூசி படுறது, ஸோ வித்தியாசமான உணவுகள் சில சமயம் நம்மளுக்கு ஒத்துக்கல அப்படின்னா கூட இந்த மாதிரி இந்த மூக்கில் அலர்ஜி மாதிரி ஏற்படலாம். சில சமயம் மூக்கில் அலர்ஜி ஏற்படுறது என்ன ஆகும், சில பேருக்கு கண்ணுலேயும் வந்து ஒரு மாதிரி உறுத்தல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி போகணும். ப்ளஸ் நீங்கள் ஏஎன்டி டாக்டரை பார்த்துட்டு சில மருந்து மாத்திரைகள், ஆன்டி அலர்ஜி டேப்லெட்ஸை சில நாள் கொஞ்ச நாள் எடுக்க வேண்டியதாக இருக்கும்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், நான் சரண்யா, தர்மபுரியில இருந்து கால் பண்றேன். ஓகே சரண்யா, உங்களோட கேள்வி என்ன? மேம், இது என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டெலிவரி டேட் வந்து ஜூன் கொடுத்திருந்தாங்க. ஓகேமா, ஜூன் மந்த். பட் ஒவ்வொரு மந்தும் செக்அப் போகும்போது ஒரு 4 டேஸ் 5 டேஸ் அந்த மாதிரி முன்னாடி டெலிவரி கொடுத்து இப்ப மே மந்த் டெலிவரி டேட் கொடுத்திருக்காங்க. ஓகேமா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சங்கீதா இருக்காங்க, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாங்க. டெலிவரி டேட் கொடுத்தது வந்து டாக்டரா இல்லாட்டி ஸ்கேன்னாமா? ஸ்கேன்ல கொடுத்திருந்தாங்களா அந்த மாதிரி டேட்ஸ்? ஸ்கேன்ல, ஸ்கேன்ல தான் அந்த மாதிரி இருக்குங்க. ஸ்கேன்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமா, அது நீங்க வந்து கன்சிடர் பண்ண கூடாது. உங்களோட டாக்டர், உங்க டாக்டர் என்ன டேட் கொடுத்திருக்காங்க, அதாவது உங்க லாஸ்ட் பீரியட்ஸ் வந்த டேட்ல இருந்து 9 மந்த்ஸ் + 7 டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த டேட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்களோட டேட் ஆஃப் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ ஸ்கேன்ல வந்து சில முன்னப்பின்ன ஒரு 5 to 7 டேஸ் இல்லாட்டி 10 டேஸ் கூட சம்டைம்ஸ் சேஞ்சஸ் வரலாம். மற்றபடி உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குமா எப்பயுமே கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி? என்ன
என்ன மேடம், ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் வலி மட்டும் ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருக்குதுங்க. ஓகே, ஆக்சுவலா நான் செக் பண்ணும் போது வந்து எனக்கு வந்து ஸ்பைனல் கார்டோட ரிப்போர்ட் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ரிப்போர்ட் எடுத்தோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா L4 L5 டிஸ்க் வந்து மைனர் டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட்லங்க. ஓகே சார். சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோல இருந்து நியூராலஜிஸ்ட் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நியூராலஜிஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, குளோனோட்ரைல் 0.5 அண்ட் ப்ரமினோல் 0.25 வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. டெய்லி நைட் மட்டும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜவேல் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு, எலும்பியல் மருத்துவர். ஓகே சார், உங்களுக்கு கால் வலி எவ்வளவு நாளா இருக்கு சார்? ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸா இருக்குதுங்க சார். எனக்கு வந்து இப்போ அந்த டேப்லெட் சாப்பிடும் போது கியூர் ஆகிற மாதிரி தெரியுது, பட் ஆனா எனக்கு இருந்துட்டே தான் இருக்குதுங்க சார் வலி. எனக்கு வேற முதுகுலயோ இடுப்புலயோ வலி இருக்கா? லைட்டாக கொஞ்சம் இருக்குதுங்க சார், பட் இருந்தாலையும் காலில் தான் ரொம்ப பெயின் இருக்கு எனக்கு. கால் மரத்து போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வெயிட், எவ்வளோ ஒரு வெயிட் மேலே ஏறி நின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டே எனக்கு தெரியல. செக் பண்ணுறதுக்காக ஏதாவது மருத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணனாலே அதே மாதிரி தான் இருக்குதுங்க சார். எதையும் அந்த வெயிட்டை உணர முடியல. சரி சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து மைல்டு டிஸ்க் பல்ஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், L4 L5 கொடுத்துருக்காங்க சார். ஸோ மைல்டு டிஸ்க் பல்ஜை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கிற ஆட்களுக்கு நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் மைல்டு டிஸ்க் பல்ஜ் இருக்க தான் செய்யும். ஓகே சார். பட் மைல்டுனால உங்களுக்கு 15 வருஷமாக கால் வலி வரப்போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டிஸ்க் ப்ராப்ளம். ஸோ சம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் மேபி தேர். நீங்கள் ஒரு நியூரலாஜிஸ்ட்டை பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப் பண்ணுங்கள் சார். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்களும் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மா, உங்க லைன் கிளியரா இல்ல, ஒன்ஸ் அகைன் சொல்ல முடியுமா, உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்களோட கேள்வி என்னமா? பீரியட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி பீரியட் வந்தப்போ கண்டினியூஸா ஒரு 25 டேஸ் இருந்தது மேடம். ஓகே, கண்டினியூஸா பீரியட்ஸ் ஆயிருந்தது. தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சங்கீதா இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? மேடம், எனக்கு 26 ஆகுது. 26. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது மேடம். பேபிக்காக ஒரு 1 இயர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இப்படி பீரியட் 33 டே வந்தது. என்னாச்சுமா? இல்ல இல்ல மேடம், இல்ல மேடம், கரெக்ட்டா ஒரு ஒரு 10 டேஸ்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பீரியடும் ரெகுலர் ஆயிடுச்சு மேடம். ஓகே, அது கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, மீத்தோட்ரெக்ஸேட் கொடுத்ததுக்கு அப்புறம். ஓகே, இது எந்த மந்த், நெக்டோபிக் எனக்கு எந்த மந்த் ஆச்சு உங்களுக்கு? டிசம்பர் மந்த், டிசம்பர் மந்த். ஓகே ஓகே, ஜனவரியில உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆ, கிளியர் ஆயிடுச்சு மேடம். ஓகே, சொல்லுங்க. யூரின் டெஸ்டும் பாசிட்டிவா தான் இருந்தது. HCG-யும் பாத்தீங்கனா ஸ்டார்டிங்ல 850 இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் கம்மி ஆயிடுச்சு மேடம். எவ்வளோ ஆச்சு? லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்கும்போது 78 வந்தது. ஓகே, அதோட ஓகே, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ப்ளீடிங் எதுவுமே இல்லை உங்களுக்கு? ப்ளீடிங் இல்லை. இப்போ கரெக்டாக 28 டேஸ்க்கு பீரியட் வந்துட்டு இருக்கு. ஓகே,
அது ஏன் ஆக்டிவா இல்ல, உள்ள டியூப்ல ஏன் ஃபார்ம் ஆகுது? ஓகே சார், இப்போ உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் கிளியரா பீரியட்ஸ் ரெகுலரா வந்ததா? அந்த ரெண்டு மாசமா வந்துச்சு மேடம். ஓகே, இப்போ உங்களுக்கு 25 டேஸா எப்படி பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு? எந்த மந்த் அது ஸ்டார்ட் ஆச்சு? டிசம்பர் 22 வந்தது மேடம் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்தது. ஓகேமா, அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனவரி 16ஆம் தேதி வரை இருந்தது. அப்பதான் நாங்க டாக்டர்ட்ட போனோம், இப்படி கண்டினியூஸா இருக்கே அப்படி சொல்லிட்டு. ஓகே, அப்ப அவங்க அப்ப ஸ்கேன் பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டு பாத்துப்பாங்க. ஃபார்ம் ஆனது வந்து மூமெண்ட்ஸ் மூலமாக தான் அது போய் யூட்ரஸ் கர்ப்பப்பை உள்ளார போய் அது வந்து தங்கணும். சம்டைம்ஸ் இந்த மூமெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு பிகாஸ் ஆஃப் எனி இன்ஃபெக்ஷன். நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹைட்ரோசால்பிங்ஸ் அந்த மாதிரி முக்கியமான கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்குது, இல்லாட்டி பிளாக், அதாவது யூட்ரஸும் கர்ப்பப்பையும் கருக்குழாயும் ஜாயின் பண்ணுற ஒரு இடம் இருக்குது, இந்த கார்னுவல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்னுவல் பிளாக் இருந்தால் கூட சம்டைம்ஸ் இந்த கரு வந்து கர்ப்பப்பை உள்ள வராது. ஸோ இது ரெண்டு காரணங்களால் கூட உங்களுக்கு எக்டோபிக் வந்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை முதல்ல போய் பார்த்துட்டு ஒரு ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஹெச்எஸ்ஜின்றது டியூப் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை உங்களுக்கு அந்த கரு ஃபார்ம் ஆன அந்த சைடில் அந்த கார்னுவல் பிளாக் இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மேலும் உங்கள் கரு குழாயில் அடைப்பு எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கா, அதோட பேட்டன்சி நல்லா இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு எக்டோபிக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு டீட்டெயிலான விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி டாக்டர் துரைமா வளவன் கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் வந்துட்டு கீமோதெரப்பி பண்ணுறதுக்கு பதில் ஒரு டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டோன்னா போதும் எல்லா விதமான கேன்சருமே குணமாயிடும், அந்த சிங்கிள் டேப்லெட்டே எல்லா விதமான கேன்சரையும் குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்ட். ஸோ இது மாதிரியான ஃபார்வர்ட்ஸ்லாம் நம்பக்கூடிய விஷயமா? ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, அது ஒரு 2-3 வருஷமாகவே வந்து இந்த வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கீமோதெரப்பிக்கு பதிலாக வந்து ஒரு புதுசாக ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த டேப்லெட் வந்து எல்லா கேன்சரையும் வந்து குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்டாக வந்து ஒரு சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணுற டேப்லெட் பேர் வந்து இமேட்டினிப் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த இமேட்டினிப் வந்து டிப்பிக்கலாக வந்து சிஎம்எல் அப்படின்னு சொல்கிற ஒரு க்ரானிக் மைலா லுக்கியமாக சொல்லக்கூடிய பிளட் கேன்சருக்காக ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக கண்டுபிடிச்ச மருந்து. இந்த மருந்து சாப்பிட்டா கேன்சர் வந்து ஃபுல்லாக கட்டுப்படுத்தப்படும், அதாவது சிஎம்எல் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருக்கும், அப்படியே வந்து வாழ்நாள் வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டிக்கலாம். 20-30 வரைக்கும் கூட பேஷண்ட் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிளைண்டாக வந்து எல்லா கேன்சருக்கும் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பேஷண்ட் மத்தியில் வந்து ஒரு தவறான எண்ணத்தை வந்து உண்டாக்குது. ஸோ கீமோதெரப்பிக்கு பதிலாக வந்து டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட்டு சாப்பிட்டா நம்ம ஃபுல்லாக சரியாயிடும், இது ஏன் கொடுக்கறது இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கீமோதெரப்பிக்கு வர பேஷன்ஸே, ஏற்கனவே கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்க பேஷன்ஸே வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், இமேட்டினிப்ன்ற டேப்லெட் சிஎம்எல்ன்ற ஒரு பிளட் கேன்சருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்ற வேறு எந்த கேன்சருக்கும் யூஸ் ஆகாது. ஒரு சில ரேர் டைப்பு ஜிஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதுபோல் ஒரு சில ரேர் டைப்புக்கு அந்த இமேட்டினிப் டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு நோய்க்கு என்ன தேவையோ அதுக்கான கீமோதெரப்பி நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஓகே, ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் பிளைண்டாக நம்பாமல் ஒரு டாக்டரோட கைடன்ஸோட அந்த ஃபார்வர்டை பற்றி நீங்கள் ஒரு டவுட்டும் கேட்கலாம். அப்படி பல விஷயமான பல விதமான கேள்விகளை நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி எங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றேங்க, கார்த்திக் பேர். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? கேள்வி பார்த்தீங்கன்னா, தலை சுத்தலாகவே இருந்துச்சுங்க ஒரு 1 மாசமாகவே. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுங்க, இருக்கா? பிபி சுகர் போய் செக் பண்ண சுகர் நார்மலா இருந்துச்சுங்க. சரி, பிரஷர் வந்து ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்துச்சுங்க, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க சொன்னாங்க. சரி, ஆனா உப்பு எல்லாம் சேர்த்தனால இருந்தாலும் லைட்டா சேக்கிங் இருந்துச்சு. சரி, வாந்தி ஏதாவது வருது அந்த சமயத்துல? வாந்தியெல்லாம் ஒண்ணும் வர்றது இல்லைங்க. கை கால்ல மறுத்து போன மாதிரி இருக்கு, இந்த விரல் எல்லாம் அப்படியே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க.
வருது. நீங்க நிறைய பைக் ஓட்டுவீங்களா? வண்டி அதிகமா ஓட்ட மாட்டேன். சரி, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க, அது வந்தாலும் உங்களுக்கு தலைவலி வரும், தலை சுத்தல் வரும், மயக்கம் வரும், கிடினஸ் வரும், அது மாதிரி தான் தெரியுது. பிபி சுகர்லாம் கண்ட்ரோலில் வச்சுங்க. நீங்கள் வந்து முன்னாடி திருப்பி ஒரு எக்ஸ்ரே ரிப்பீட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ரே ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்தாக்கா சிடி ஸ்கேன் ஆகுது, சர்வைக்கல் ஸ்பைன் ஒன்று இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு அதை கிளியராக சொல்லிவிடும். அதை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட காமிங்க, அது உங்கள் மயக்கத்துக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவார். எம்ஆர்ஐ ஆஃப் தி பிரெயின் அண்ட் எம்ஆர்ஐ ஆஃப் தி பிரெயினும் கூட சேர்ந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டி இருந்து கால் பண்றோம், சீனிவாசன் பேரு. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம், நம்ம டிரைவர் நானே. ஓகே, உடம்புலாம் அவரே வண்டி ஓட்ட பார்த்து அந்த வண்டிலாம் வந்து தெரிய மாட்டேது, இடுப்பு வலி அந்த கை வலி எல்லாம் தெரிய மாட்டேது. ஓகே, ஒரு வாரம் வண்டி போகாம, ஒரு வாரம் பத்து நாள் வண்டி போகாம இருந்தாலே கை கால்லாம் அப்படியே வலிக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜவேல் இருக்காரு, எலும்பியல் மருத்துவர், உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சார், உங்களுக்கு வலி எங்க அதிகமா இருக்கு? முதல்ல தான் சார். எவ்வளவு நாளா இருக்கு? ரொம்ப நாளா வண்டி ஓட்டினா மட்டுமே அந்த வலி தெரிய மாட்டேங்குது சார். முதுகுல இருந்து கால் வரைக்கும் வலி பரவற மாதிரி தெரியுதா? ஆமா சார், அப்படியே வலி, இதே ஒரு மாதிரி திமுறி அது மாதிரி, தலையில மந்த குரு மந்த கொண்டு திமுறி, அப்படியே ஒரு மறுத்து போன மாதிரி, மறுத்து போன மாதிரி அப்படியே கால் கால் ஃபுல்லா மறுத்து போற மாதிரி இருக்கா? ஆமா சார். சரி, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லம்பா டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நீங்க என்ன வைத்தியம் பண்ணீங்க இதுக்கு? எதுவுமே பண்ணல சார், ஏன்னா வண்டி ஓட்ட பார்த்து அந்த வலி எல்லாம் எதுவும் பேக் பண்ணி எதுவும் தெரிய முடியாது சார். வண்டி ஓட்டு இறங்கிட்டாக்க ஒரு வாரம் படுத்து வீட்டுல இருந்தாலே அது வலி எடுக்குது. சரி, இதுக்கு இதுக்கான முறையான வைத்தியம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள எலும்பு டாக்டரை பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதில் வந்து எதுவும் அதில் எதுவும் ஃபைண்டிங்ஸ் இல்லை அப்படின்னா வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்து இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் உள்ள ஜவ் டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அந்த டிஸ்க்கு வந்து வீங்கி பக்கத்தில் போகிற நரம்பு தண்டு அழுத்துறனால தான் நம்ம காலுக்கு வலி வருது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு அதிகம். அப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணி எம்ஆர்ஐ பண்ணி டயக்னோஸ் பண்ணணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், நம்ம நிகழ்ச்சிக்கே பல காலர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, குழந்தைங்களோட வயிற்றில் பூச்சி இருக்குது, ஒரு மாதிரி நைட்டானா அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான மெயின் ரீசன் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஜென்ரலாக வந்துட்டு இந்த பூச்சிக்கான மாத்திரைகள் எல்லாம் டானிக் கொடுக்கறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? ஜென்ரலாக வயிற்றில் பூச்சி ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும் குழந்தைங்க. ஸோ இதனால் சிம்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வயிறு வலி வரலாம், சில டைம் திடீர்னு வயிறு வலி சொல்லுவாங்க, அப்புறம் விட்டு விட்டு வரும், சரியாயிடும். சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடலாம், பசி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு இது இருக்கிறது தான், ஏன்னா சில டைம் சின்ன குழந்தைங்க எதாவது எடுத்து வாயில் வைப்பாங்க. ஸோ அதை நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொட்டீனாக வந்து அல்பெண்டசோல் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வருது. ஸோ அதை வந்து குழந்தைங்க டாக்டர்கிட்ட காட்டிட்டு டோஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டாலே போதும். பட் பூச்சி சில டைம் சின்ன பூச்சியாக இருக்குது, நிறைய வருதுன்னா டோஸ் ஒரு டோஸில் போகாது, ரிப்பீட்டடாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன டைப் ஆஃப் பூச்சி வருதுன்றதை பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர் ஒரு டோஸ் வந்து கொடுத்துடலாம் ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு. ஸோ அதட் அந்த டிவார்மிங் பண்ணோம்னா குழந்தைக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வராது. அனீமியா, ஏன்னா அனீமியா வந்துச்சுனாலும் வெயிட் ஏறாது. ஸோ அதனால் ரெகுலராக கூட நீங்கள் ஒரு பீரியாடிக்கலாக டிவார்மிங் வந்து சிரப் கொடுக்கலாம். ஓகே, டிவார்மிங்க்கான சிரப் வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் குழந்தைங்களுக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு எந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, எந்தளவுக்கு புழுக்கள் இருக்குன்றது பொறுத்து உங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆன் தி ஸ்பாட் நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? சுப்பிரமணியன் பேரு. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? ஒரு 30 வயசுல இருந்து கொழுப்பு கட்டி ஒரு 2-3 இருந்துச்சு. ஓகே, வந்து இப்போ வந்து 55 வயசு ஆயிட்டு. ஓகே, அதிகமா இருக்கு, தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு,
ஐயா சுப்பிரமணியம், உங்களுக்கு கொழுப்பு கட்டி எங்க இருக்குன்னு சொன்னீங்க? கொழுப்பட்டி ஃபர்ஸ்ட் விழாவில் வந்தது சார். எங்க விழா? இல்ல விழா எலும்புல, விழா விழா எலும்புல இல்ல, இந்த சதையில. ஓகே ஓகே, இடுப்பு சதை. சரி ஓகே. ஆ, அதுல வந்தது ஒரு 35 வயசுக்குள்ள வந்து மறுபடியும் பார்த்தா டாக்டர்கிட்ட கேட்டா அது கொழுப்பு கட்டி ஒண்ணும் செய்யாது. சரி, ஆபரேஷன் பண்ணாலும் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எத்தனை இருக்கு, எத்தனை கொழுப்பு கட்டி இருக்கு உங்களுக்கு? ஒரு 50-60 இருக்கு சார். 50-60? சரி, உங்க இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, ஆனா அதிகமா வந்துட்டே இருக்கு, கண்ணு புருவத்தெல்லாம் வருது இப்ப. சரி, இந்த கொழுப்பு கட்டிக்கு உங்க ஒரு பிரச்சனையும் வராதுங்க, அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். எந்த கொழுப்பு கட்டி உங்களுக்கு வலியா இருக்கோ, இல்ல எந்த கொழுப்பு கட்டி ரொம்ப பெருசா இருக்கோ, அதை போய் உங்க டாக்டர் கிட்ட காமிச்சீங்கன்னாக்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாரு. அந்த கொழுப்பு கட்டியை வந்து மல்டிபிள் லைப்போமெட்டோசிஸ் சொல்லுவோம். மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தெல்லாம் கரைக்கவே முடியாது. நிறைய பேர் இது மாதிரி கேக்குறாங்க, அது ஒண்ணும் கவலையே படாதீங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகே, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வலி தரக்கூடிய கட்டி இல்லைன்னா கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய கட்டி மட்டும் நீங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து ஷர்மிலா பேசுறேன் மேம். ஓகே ஷர்மிலா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? மகப்பேறு டாக்டர்கிட்ட பேசணும். ஓகேம்மா, டாக்டர் சங்கீதா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க. குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது மேம், ரெண்டாவது குழந்தை. சரிம்மா. இப்ப கன்சீவ், இப்ப நேற்று தான் நீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இப்ப இதுன்னு பாசிட்டிவ் வந்திருக்குது. எனக்கு மென்சஸ் வந்து நானா வரல, 1 இயர் கழிச்சுதான் வரும் எப்போதும், ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்படிதான் வந்துச்சு. ஓகே, ஆனா இப்ப இப்படி இப்படி இருக்குது, என்ன மேம் பண்றது? சரி, ரெண்டும் நார்மல் டெலிவரியா உங்களுக்கு சிசேரியனாமா? நார்மல் தான். ஓகேம்மா, இது வந்து லாக்டேஷனல் அமெனோரியான்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே பீரியட்ஸ் டெரி மாதம் மாதம் வராது, அதுலேயே சம்டைம்ஸ் வந்து கன்சீவ் ஆகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆகும். ஸோ யூரின் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஓகேம்மா, நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கரு எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்றது நீங்கள் அடுத்தது செக் பண்ணிக்கணும். அதாவது கரு வந்து யூட்ரஸ்குள்ளே இருக்கா, இல்லாட்டி எக்டோபிக், அதாவது டியூப்ல ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். ஸோ கன்சீவாக இருக்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்கேன்லனா நீங்கள் ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கங்கா, நான் திருவான்மையூர்ல இருந்து பண்றேன். ஓகே கங்கா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு 34 வயசு ஆகுது. ஒரு 3 மாசம் முன்னாடி எனக்கு கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம் வந்தது. ஓகே, தைராய்டு செக் பண்ணது 17.6 இருந்தது சொன்னாங்க. 1.5 மாசம் டேப்லெட் எடுத்துருக்கேன், எடுத்துட்டு திருப்பி செக் பண்ணும்போது 3.6 நார்மல் வந்துருச்சு. ஓகே, ஆனா எனக்கு அந்த முதுகு வலி மட்டும் ரொம்ப நாளாவே இருக்கு. டேப்லெட் கொடுத்தாங்க, அந்த கால்சியம் பிளஸ் போலிக் ஆசிட் அந்த மாதிரி மிக்சடு டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. ஓகேமா, அது 3 மாசமா சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க, 2 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். பகல்ல எல்லாம் ஒன்னும் தெரியல, நைட் ஆனா படுத்தா எழுந்துக்கவே முடியல, ஒருத்தர் தூக்கி விட்டாதான் எழுந்துக்க முடியுது. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜவேல் இருக்காரு. சரி, உங்களுக்கு முதுகு வலி எவ்வளவு நாளா இருக்குமா? ஒரு 6 மாசமா இருக்கு சார். சரி, காலுக்கு எதுவும் வலி வர மாதிரி இருக்கா? கால் வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, இடுப்பு மட்டும் தான். பகல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் படுத்தா மட்டும் தான், அந்த படுத்துட்டு திருப்பி எழுந்துக்கும் எழுந்தா அப்படியே இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு உணர்ச்சியுமே இல்லாத மாதிரி, இங்கே யாரும் பிடிச்சி தூக்கி விட்டா தான் எழுந்துக்க முடியும். சரிம்மா, இதுக்கான ஏதாவது நீங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எதுவும் பண்ணதில்லை. சரிம்மா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து எலும்பில் வந்து தைராய்டினால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாட்டி வந்து வேறு எதுவும் எலும்பில் கட்டி மாதிரியோ இல்லாட்டி வந்து தேய்மானங்கள் மாதிரியும் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே பார்க்க வேண்டியிருக்கும். அந்த எக்ஸ்ரேயில் வந்து வெயிட்டும் ஏறிடுச்சு, ஒரு 6.5 மாசத்துல 10 கிலோ வெயிட் ஏறிடுச்சு. வெயிட்னால ஏதாவது ப்ராப்ளம்? கண்டிப்பாக கண்டிப்பாக, வெயிட்டு வந்து சடனாக வந்து கூடுறதுனாலையோ சடனாக வந்து குறையிறதுனாலையோ உங்களுக்கு வந்து எலும்புல வந்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போனாலும் வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சாலும் கிராஜுவலாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இப்போது கொஞ்ச நாள்லேயே 10 கிலோ கூட்டியிருக்குன்னு சொல்கிறீங்க, அதனால கூட உங்களுக்கு வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு அதுக்குரிய எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபர்தராக சிடிஎம்ஆர்ஐ பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த கலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் ஜோதி மேடம். ஓகே ஜோதி, உங்களோட கேள்வி என்ன? வீரநல்லூர்ல இருந்து பேசுறோம். என்னோட பிரதர்க்கு வந்து 1 இயர்ல ஒரு 3 டைம்ஸ் நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்காமா? ஓகே, நான் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலாஜி இருக்காரு, சொல்லுங்கம்மா. ஆ, வணக்கம் சார். 1 இயர்ல இதுவரைக்கும் எத்தனை தடவை ப்ளீடிங் வந்திருக்கு? கரெக்டா 1 இயர்ல ஒரு 3 டைம்ஸ், இது ரெகுலரா ஒரு 5-6 இயர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி 6 இயர்ஸா வந்திருக்கு. நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட காட்டுனீங்களா? அவங்க வந்து என்னோட அண்ணன் தான், ஆனா உண்மையே சொல்ல மாட்டேன்றாரு. அவர் செக்அப் பண்ணிட்டு வராரு, அதுல டாக்குமெண்ட் ஒழிச்சு வச்சிருக்காரு. இல்லம்மா, ப்ளீடிங் வருது, ப்ளீடிங் வரது வந்து நிறைய வருதா இல்லனா லைட்டா சொட்டு சொட்டா வர மாதிரி வருதாம்மா? நிறைய தான் சார் வருது, கண்டினியூஸா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டே இருக்கும். சரி, அடி ஏதாவது பட்டு மாதிரி வருதா இல்ல தானா வருதாம்மா? சில சமயம் ரத்த குழாய்கள் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், அது இருக்கான்னு பாக்கணும். சில சமயம் ஏதாவது சின்ன கட்டி மாதிரி ஏதாவது இருக்கலாம், சில சமயம் நீர் கட்டி ஏதாவது டக்குன்னு உடஞ்சும் வரலாம். சோ கண்டிப்பா எண்டோஸ்கோப் போட்டு பாக்கணும். அவரை கண்டிப்பாக ஏன்டி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும், எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கணும்மா கண்டிப்பாக. சில சமயம் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சவாசி, மாரி சிரி, சவாசிலேருந்து. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் பொண்ணுக்கு வந்து திடீர்னு உடம்பு அலர்ஜி வருது. ஓகே, அலர்ஜி வருது, குளிச்சா செஞ்சா. ஓகே, உங்க பொண்ணோட வயது என்ன? பயமா வருது. ஏஜ் என்னம்மா? ஆ, அந்த பொண்ணுக்கு வந்து எங்க எல்லா சரி பார்த்த மேடம், எங்கேயுமே கேட்கவே இல்ல. அதுக்கு என்ன, எதுனால அப்படி வருது? ஓகே, பொண்ணோட வயது என்னன்னு கேட்டமா? வயசு 10. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரு. ஆ, எவ்வளவு நாளா இருக்குமா? ஆ சார், எவ்வளவு நாளா இருக்குங்க? என் பொண்ணுக்கு வந்து உடம்பு திடீர்னு அலர்ஜியா வருது சார். நாங்க நிறைய வந்து பண்ணி பார்த்தோம், கேட்கவே இல்ல. இல்ல, எவ்வளவு நாளா சார், எவ்வளவு நாளா இருக்கு? அரிக்குதா? ஆ, திடீர்னு அரிப்பு வந்துருது. சரிமா, ரொம்ப வருஷம் ஃபுல்லா. ஆ, எதனாலன்னு கேட்டேன். ஆமா, நிறைய காரணம் இருக்கு. ரொம்ப நாளா இருக்குது க்ரானிக் அர்டிகரியான்னு சொல்லுவோம். ஆ, சோ இது வந்து உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு வரதெல்லாம் நிறைய ஃபுட் ரிலேட்டடா வருமா? சரிங்களா, சில குழந்தைங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ், ஏதாவது சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் இதெல்லாம் திடீர்னு மாத்தி யூஸ் பண்றீங்க வரலாம். மை வைக்கிறீங்க, ஏதாவது வந்து சென்ட் போட்டுக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய காரணத்தில் வந்து அலர்ஜி வரலாமா? பூச்சிக்கடியில் தான் வரணும்லாம் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு காமனாக வர்றது இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனில் வரும். நீங்கள் கரெக்டாக வந்து டெர்மட்டாலஜி டாக்டர் ஒரு வாட்டி பாருங்கள், ஸ்கின் டாக்டரு பார்த்துட்டு ஒரு வாட்டி தேவைன்னா பிளட் செக்கப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு சில ப்ராப்ளத்தில் பிளட் டெஸ்ட்டில் கூட வந்து சிலது பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி அட்டிகாரியாக வரலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேம்மா, ஒரு ஸ்கின் டாக்டர் போய் அணுக வேண்டியது ஒரு முறையான விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு இல்லைனா நீங்கள் உடுத்துற உடை, இது மாதிரி எதில் வேணால் அலர்ஜி இருக்கலாம். ஸோ எதற்கான அலர்ஜினும் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த கலர்கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் எங்கள் பேர் வந்து எல் சுப்ரமணியன் சொல்லிட்டு நாங்கள் பெங்களூர்ந்து பண்ணுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்க ஃபாதருக்கு வந்துட்டு ஒரு 15 டேஸ் பேக் வந்துட்டு யூரின் பாத்ரூம் போறது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, மோஷன் போறது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஓகே, அது நாங்க செக் பண்ணதுல ஏதோ ஒரு கட்டி இருக்கு மாதிரி சொன்னாங்க. அது சரி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அதுல யூரின் போற இடத்துல வந்துட்டு ஒரு கட்டி இருக்கு. அது பாத்ரூம் போறத வந்துட்டு யூரின் போறத வந்துட்டு பிளாக் பண்ணுது, அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு. ஐயா, உங்க உங்க அப்பாக்கு என்ன வயசு சொன்னீங்க அப்பா? 72 சார். 72ஆ? ஆமா சார். அவர் யூரின் போறதுல பிரச்சனை இருக்கா? யூரின் வந்துட்டு இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு 15 டேஸ் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. சரி, பாத்ரூம் போறதும் அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு, இப்ப இடையில தான் எங்களுக்கு சொன்னா அப்படி. சரி, ஓகே. அது வந்துட்டு நாங்க ஸ்கேனிங் எடுத்துட்டு இங்க பெங்களூர்ல இருக்கிற நாராயண் நித்யாலி ஹாஸ்பிட்டல் காட்டினோம். சரி, அந்த சரி, அந்த இப்போ வந்துட்டு அந்த கட்டி ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. பட் ஆனா கட்டி எங்க இருக்குன்னு சொன்னாங்க? யூரின்
அந்த யூரின் பாத்ரூம் போற அந்த வாட்டில் இருக்கிற அடைப்பை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாங்க கட்டி வந்து யூரின் போற பாதையில இருக்கா மோஷன் போற பாதையில இருக்கான்னு சொன்னாங்க. யூரின் போற பாதையில இருக்கு சார். அப்படின்னா அவருக்கு வந்து பினைன் ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் ப்ராஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராஸ்டேட் சொன்னாங்களா என்ன சார்? ப்ராஸ்டேட், ப்ராஸ்டேட்ன்ற ஒரு கிளாண்ட் பெருசா இருக்குன்னு சொன்னாங்களா? அது எதுவும் சொல்லல. மோஸ்ட் ப்ராபபிளி உங்க ஃபாதருக்கு இருக்கிறது வந்து பினைன் ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் ப்ராஸ்டேட் தான். அதனால வந்து யூரின் வந்து ப்ராப்ளம் வரும், நிறைய விதமான ப்ராப்ளம் வரும். அவருக்கு பிளட் டெஸ்ட்ல எடுத்துட்டு அவர் வந்து சர்ஜரி ஃபிட் ஆயிருந்தாக்கா டியூஆர்பின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டியூப் போட்டு யூரின் வழியா போட்டு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை நம்ம எடுத்துடலாம். அதுதான் ஒரு காரணம். இதுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கும் வந்து அவர் கொலனோஸ்கோபி பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஏன்னா 70 வயசுல வந்து பெருங்குடல்லையும் சில ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். கொலனோஸ்கோபி பண்ணணும், அவருக்கு சிடி ஸ்கேன் பண்ணணும், மற்ற ப்ளஸ் சில ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட் பிஎஸ்சிஏ அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணிவிட்டு 2-3 நாளில் வீட்டுக்கு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான விஷயங்களை நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேமா, உங்க பேர் என்ன? தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சங்கீதா இருக்காங்க, சொல்லுங்கம்மா. தைராய்டு செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணதுக்கு அவங்க வந்து நார்மலா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எது இல்லன்னு சொன்னாங்க மேம். சரிம்மா, ஓகே. உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வருது இல்லையா? மாசம் மாசம் வருது? ரெகுலர். ஆமா, மாசம் மாசம் கரெக்டா வருது. ஆனா போன மாசத்துல ஏப்ரல் மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட்லயே வரணும், 1-2 வரணும், ஆனா வந்து லாஸ்ட்ல தான் மேம் வந்தது. மார்ச்சா? மார்ச் எண்ட் வந்ததா? இல்ல மார்ச் இல்ல, ஏப்ரல் மாசம். ஏப்ரல் மாசம் என்னைக்கு வந்தது உங்களுக்கு? 29-30-31 முடிஞ்சிச்சு மேம். அது போட்டா கண்ட்ரோல் ஆகுதுங்க, அப்புறம் மறுபடியும் வருது அது விட்டோம்னா. ஓகே ஃபைன் சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சங்கீதா இருக்காங்க, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாங்க. சொல்லுங்க சார், என்ன மாதிரி இருக்கு ஃபேஸ்ல? ஃபேஸ்ல சைடு ரெண்டு சைடுலயே கருப்பு. எந்த எங்க கருப்பா இருக்குன்னு சொல்றீங்க? கண்ணத்துல. கண்ணத்துல. ஓகே, உங்களுக்கு ஏஜ் என்ன? அது 42. 42.
ஓகே, இது வந்து அந்த ஏஜ் வைஸ் பார்த்தாலும் சரி, இந்த சன்லைட் எக்ஸ்போஷர்னாலையும் சரி, மெலாஸ்மான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது மோஸ்ட்டாக இந்த மாதிரி சன் எக்ஸ்போஷர்னால வர ப்ராப்ளம்ஸ், ப்ளஸ் அந்த மெனோபோசல் ஏஜ் நம்ம போகும்போது கூட சில பேருக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் அந்த ஹார்மோன் எஃபெக்ட்ஸ்னால அந்த கருப்பு, அதாவது அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வரும், அதாவது சீக்ஸில் கொஞ்சம் கண்ணு கீழே அந்த இடத்துல வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெர்மடாலஜிஸ்ட் ஸ்கின் டாக்டர் போய் பாருங்கள். அவங்க பண்ண வேண்டியது முதல்ல ஸ்கன் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், சன்ஸ்க்ரீன் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ் அது மெலாஸ்மா தானா இல்லாட்டி செபோரிக் டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரி நிறையா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் கூட அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வரலாம் ஃபேஸில். ஸோ நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு இது வந்து மெலாஸ்மாவா இல்லாட்டி சன்னால் வர ப்ராப்ளம்ஸான்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்குறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9596-9444. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், இரணி ஆப்ரேஷன் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாருமே ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுவாங்க, இப்போ லேப்ரோஸ்கோப்பியும் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எது பெஸ்ட்டான விஷயம், எது ப்ரிஃபரபிள்? இப்போது 90s அப்புறம் வந்து இயர்லி 2000s பார்த்தீங்கன்னா ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஹெர்னியா வந்து ஆண்களுக்கும் வரலாம் பெண்களுக்கும் வரலாம். ஆண்கள் வந்து இங்குவால் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, கீழே வரும். பெண்களுக்கு வந்து இன்சுஷியல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணி தான் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக வந்து லேப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா ஆப்ரேஷன் வந்திருக்குது. அதை பண்ணால் வந்து பெட்டர். எந்தெந்த ஹெர்னியாக்கு அது வந்து பெட்டர்னு சொன்னாக்க, ரெண்டு சைடு ஹெர்னியா வந்திருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏற்கனவே முன்னாடி கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி வந்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இல்லை ஹெர்னியா இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வர்றப்போ அது லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்குறதுல ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் ஓப்பன் சர்ஜரிக்கும் லேப்ரோஸ்கோபி சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி 3வது நாள் 4வது நாள் வந்து சாதாரண ஒர்க்கெல்லாம் பண்ணலாம், வலி அவ்வளோ இருக்காது. அதே மாதிரி ரெக்கரன்ஸ் ரேட் திருப்பி வருவதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால் லேப்ரோஸ்கோபி வந்து நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, லேப்ரோஸ்கோபி பண்ணிக்கிறதுனால நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப டியூரேஷன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வலி கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அந்த வியாதி வரத்துக்கு, திரும்பவும் இல்லைன்னா அந்த நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங், ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் அபிராமிங் சார். ஓகே அபிராமி, உங்களோட கேள்வி என்ன? கும்மிடிப்புலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? என் பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது, அவளுக்கு தொண்டையில் சதை வளருது, அது வேற ஒரு ப்ராப்ளம். இப்போ நைட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது எப்பயாச்சும் அவங்க வாயை திறந்து தூங்குறாங்களா, வாயில் மூச்சு விடுறாங்களா நைட்டு தூங்கும்போது? நைட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மூச்சு விடுறது வந்து வாயை திறந்துட்டு மூச்சு விடுறாங்களாம்மா? ஸோ மூக்கில் தான் மூச்சு விடுறாங்க, வாயில் மூச்சு விடுறது இல்லை. சரி, இப்போ தொண்டையில் சதை வளருன்றது மோஸ்ட் காமன், அந்த டான்சில்ன்ற பிரச்சனை தான்மா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தொண்டையில் வலி வருது. அது சில சமயம் அதில் வந்து கிரேடு வந்து 4 வகையான கிரேட் இருக்குது, 1, 2, 3, 4ன்னு சொல்லுவாங்க. சில சமயம் கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா அது மருந்து மாத்திரையில் கம்மி பண்ண முடியாதுமா, அது வந்து சர்ஜரி தான் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து அது ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா அது சர்ஜரிலாம் மைனர் சர்ஜரி தான், நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. ஓகே, சர்ஜரி பண்ணிக்கலாம், மைனராக தான் இருக்கும், ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருமா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? எட்டிமடைங்க. ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன? ஜெயலட்சுமிங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? நெஞ்சு சளிங்க, இப்போ சளி பிடிச்சி ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகுதுங்க. ஓகே, சும்மா இரும்பல் வந்துட்டு போலை துப்புனா தொண்டை காரணம் வெளியே வர்றது இல்லைங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா, டாக்டர் பாலாஜி இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சரிங்க, எவ்வளவு நாளா இரும்பல் வருது? இப்போ 1.5 மாசம் 2 மாசம் இருக்குங்க சளி பிடிச்சு. சரி, அது கொஞ்ச நாள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற மாதிரி இருக்கும்மா, பிளஸ் அந்த சளி வருதுன்னு சொன்னீங்க தெரியுமா,
அந்த சளி டெஸ்ட் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா சில சமயம் கிருமி வந்து நிறைய வகையான கிருமிகள்லாம் வந்து அதுல வருமா. ஸோ அந்த சளி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அப்ரோப்ரியேட்டா நீங்க டேப்லெட்ஸ் போட வேண்டியதா இருக்கும். பட் நீங்க எக்ஸ்ரே எல்லாம் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலீங்க. நீங்கள் எக்ஸ்ரேவும் எடுத்து பார்க்கணும், ப்ளஸ் அந்த சளி டெஸ்ட், அந்த சளி வருது தெரியுமா, அந்த சளி டெஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்க்கணும். எந்த கிருமி வளருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான நம்ம மருந்து போட்டால் உங்களுக்கு பூர்ணமாக சரியாயிடும். சரி சரி, ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குமார் மேடம், மறுபடியும் பேசுகிறேன். ஓகே குமார், உங்களோட கேள்வி என்ன? குதிங்கல் நரம்புல அடிபட்டுச்சு மேடம். ஓகே நீங்க சொல்றது பார்த்தா வந்து குதிங்கால் எலும்புல சேரக்கூடிய அந்த தசை வந்து கட்டான மாதிரி சொல்றீங்க. யூஸ்வலா என்னன்னா அந்த குதிங்கால் இருக்கிற இடம் வந்து ரத்த ஓட்டம் கம்மியான இடம். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணாலுமே வந்து அந்த புண்ணு ஆறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து மற்ற காரணங்கள், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், கிருமி பாதிப்பு வந்திருந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஸ்மோக்கிங், சிகரெட்டு ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இதனால் வந்து புண்ணு ஆறுறது வந்து கொஞ்சம் டிலே ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ராப்பர் காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா புண்ணு ஈஸியாக ஆறிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் திருநாமலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே, உங்கள் பேர் சார்? மேடம் சின்ன வயசுலேருந்து. ஓகே, தொடர்ந்து பேசலாம், டிவி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே மேடம், சின்ன வயசுலேருந்து கை கால் நடுக்கம் இருக்கு. கை கால் நடுக்கம் இருக்கு? ஆமாம் மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு. சின்ன வயசுல, எந்த வயசுல இருக்குங்க நடுக்கம் உங்களுக்கு? ஆமாம் சார், ஒரு நீங்கள் இங்கே பேசுறது சரியா புரியலை, புரியற மாதிரி கொஞ்சம். எந்த வயசுலங்க சார்? ஒரு வயசுல இருந்து. இப்ப என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? கை எல்லாம் கை மட்டும் நடுங்குதா, இல்ல உடம்பே நடுங்குதா, இல்ல என்ன மாதிரி பண்ணுது? உடம்பு அடையாம மேடம். என்னப்பா? உடம்பு ஃபுல்லா நடுங்குது. எந்த சமயத்துல? எப்பவுமே நடுங்கிட்டே இருக்கா, இல்ல அது வந்து வெளியில போனா நடுங்குதா, கிளாஸ்ல உட்கார்ந்தா நடுங்குதா, யார்கிட்டயே பேசினா நடுங்குதா? அது வந்து சின்ன வயசுல இருந்து மேடம். இல்ல, எந்த காரணத்தினால நடுக்கம் ஏற்படுதுன்னு கேக்குறாங்க. வெளியில டிராவல் பண்ணும்போது நடுக்கம் ஏற்படுதா, இல்லனா வந்து கொஞ்சம் பேசும்போது நடுக்கம் ஏற்படுதா, எப்ப நடுக்கம் ஏற்படுது? இப்போ பேசும்போது நடுங்குது மேடம். மார் படபடன்னு அடிச்சிக்குதா உங்களுக்கு? ஆமா மேடம். ஆமா சார். அப்படியே வேர்த்து ரொம்ப கொட்டுதா? ஆமா சார். பேதி ஆகுதா? நான் கூட பேதி ஆகுதாப்பா, லூஸ் மோஷன் ஆகுதா? அதெல்லாம் இல்ல சார், அதே நடுக்கிட்டே இருக்கு சார். சரிங்க, நீங்கள் வந்து உங்கள் ஊரில் போய் ஒரு டாக்டரை பாருங்கள். உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை, இந்த தைராய்டு, ஹைப்பர் தைராய்டஸ்னு சொல்லுவோம், அது இருந்தால் கூட இது மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில சமயங்களில் சின்ன வயசில் அது மாதிரி வந்தாக்க ஆங்ஸைட்டி நியூரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது கூட இது மாதிரி வரலாம், எக்ஸாமில் வரலாம், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வரலாம். இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்து பேசி தாங்க நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு பேசி அவர் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க. ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விக்கு தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ். இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தன், திஸ் இஸ் கிருத்திகா டெலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.